போதி லோட்டஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பேச போகிற டாபிக் COVID-19 அண்ட் சித்தா. சித்தா, தேர் இஸ் நோ ஆல்டர்னேட் வேர்ட் இன் இங்கிலீஷ் டு டிஸ்கிரைப் இட். சித்தா மீன்ஸ் த என்லைட்டன்ட் ஒன், த மேன் ஹூ பிகேம் வித் மோர் அவேர். த மேன் இஸ் அப்சல்யூட்லி அவேர் அபவுட் த ஹோல் எக்ஸிஸ்டன்ஸ். ஒன் மோர் திங் வி கேன் சே, த ஹோல் வேர்ல்ட் இஸ் அகேன்ஸ்ட் த ட்ரூத் பிகாஸ் த வேர்ல்ட் இஸ் இன்ட்ரெஸ்டட் டு இன்டர்பிரட் த ஃபேக்ட்ஸ், பட் ட்ரூத் கேனாட் பி இன்டர்பிரட்டட். ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் வெரி ஓல்ட், பட் லை இஸ் ஸோ ஃப்ரெஷ். வி மேட் த ஹோல் வேர்ல்ட் வித் மைண்ட், திஸ் இஸ் வை அரவுண்ட் த வேர்ல்ட் இஸ் மிஸ்ரி. அதாவது இந்த சித்தாங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை, அதாவது இணையான ஆங்கில சொல் இல்லைன்னே சொல்லாங்க. சித்தாங்கிற வார்த்தைக்கு வந்து ஒரு ஞான நிலை அடைந்தவர், அதாவது ஒரு நம்ம ஊரில் வந்து முற்றிலும் துறந்தன்னு சொல்லுவாங்க. அது துறந்த கிடையாது, முற்றிலும் அறிந்த, எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டிருக்கின்ற, அறிவை கடந்த நான் ஞான நிலைக்கு சென்ற. டிக்ஷனரியில் நாலேஜ் விஸ்டம்னு பார்த்தோம்னா ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் காட்டும். நோ, நாலேஜுங்கிறது வேறு. நாலேஜ் அதாவது அறிவை கடந்த நிலை தான் அறிவுக்கு பிறகு ஞானம். அறிவை கடந்த நிலை தாங்க ஞானம். அறிவு இல்லாமலே நம்ம ஞான நிலையை கூட அடைய முடியும் அப்படிங்கிறத நிரூபித்தவங்க தான் நம்ம சித்தர்கள். ஸோ அந்த சித்தருங்கிற ஒரு வார்த்தையை விழிப்புணர்வு அடைந்த ஒரு மனிதன் சொல்லலாம். இன்னும் விழிப்புணர்வுன்னு சொன்னால் எப்படி சொல்கிறதுனா, மனதை கடந்தவர்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் சித்தர்கள்ங்கிற வார்த்தைக்கு. ஏன்னா அந்த சித்தாங்கிற வார்த்தை வந்து வி கேனாட் டெஸ்கிரைப் இன் எனி லாங்குவேஜ் எனி வேர்ட்ஸ், எந்த ஒரு மொழியிலையும் எந்த ஒரு வார்த்தையிலையும் விவரிக்க முடியாத ஒரு சொல்னே நம்ம சொல்லலாங்க சித்தா அப்படிங்கிறத. ஏன்னா அந்த அளவுக்கு சிங்கிள் வேர்ட் மீன் அ லாட் சொல்லலாம், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி. ஸோ இந்த சித்தாங்க முக்கியமாக ஞான நிலை அடைந்ததுங்கிறது என்னென்னா, ஒருவருக்கு இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை பற்றி விழிப்புணர்வு முற்றிலுமாக வந்துருக்குது, ஒரு புரிதல். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளை பற்றி ஒரு புரிதல் வந்துவிட்டது என்று அர்த்தம். இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை வந்து மனதால் புரிஞ்சிக்க முடியாது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய சித்தர்கள் நம்ம பார்க்கலாம், நம்ம தமிழ்லையும் சரி எல்லா இந்தியாவில் எல்லா இடத்துலையும் வந்து நிறைய சித்தர்கள் வாழ்ந்துருக்குறாங்க. எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டில் கொல்லிமலை இந்தமாதிரி நிறைய இடங்களில் சித்தர்கள் இன்றெல்லாம் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. நமக்கு அதாவது வந்து சித்தர்கள்லேயும் ரொம்ப தலையாயவங்க முதல்ல இருக்கவங்க ரெண்டாயிரமும் நிறைய சித்தர்கள் இருக்காங்க. அதுலேயும் அகத்தியர் போகர் போன்ற சித்தர்கள்லாம் அவங்க வந்து நம்ம தமிழ் சமுதாயத்திற்காகவும் ஏன் இந்த உலகத்திற்காகவும் நிறைய வியாதிகளுக்கு நிறைய செடி கொடிகள், அதாவது மூலிகை செடிகளை அதாவது தாவர செடிகளை வந்து தாவரங்களை நிறைய மூலிகைகளை பிரித்து வைத்து அந்த மருந்து எப்படி தயார் செய்கிறது, எந்த வியாதிக்கு என்ன மருந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு போகிறதுக்கெலாம் போயிட்டுருக்குறது வந்து இன்றளவும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கணும்னா அது ஒரு மிகப்பெரிய சாதாரண விஷயமே இல்லைங்க. ஸோ இந்த இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இந்திய சமுதாயம் இன்றும் சித்த மருத்துவத்திற்கென்று ஒரு தனித்த அடையாளத்தை வைத்திருக்கிறது. நிறையா ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் காலேஜஸ்லாம் வச்சு அதை ஒரு கோர்ஸாகவும் நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதில் வந்து கோர்ஸாக ரன் பண்ணிட்டு ஒரு நல்ல விஷயம் இருந்தால் கூட, இந்த சித்த மருத்துவம் அறிவார்ந்த சமூகத்தில் வந்து சேர்ந்ததுனால, அதாவது ஒரு கோர்ஸ் படிப்புங்கும் போது அவர் பவுண்டரி வந்துடுது. என்ன ஒரு படிப்புங்கிற வளர்ந்து வரும்போது அந்த அதாவது ஒரு அறிவுங்கிற ஒரு விஷயமா போயிடுது, ஒரு தேடல் வந்து குறைஞ்சிருது. அதனால தான் புது புதிதாக வருகின்ற நோய் கிருமிகளுக்கு வந்து சித்த மருத்துவம் படிக்கின்றவர்களால் பதில் சொல்ல முடிகிறதா என்பது கேள்விக்கு. ஏன்னா இந்த உலகத்தில் புதுசு புதுசாக ஜீவராசிகள் வந்துக்கிட்டே இருக்குங்க இயற்கையில். ஸோ அந்த ஜீவராசிகளை குறித்து அந்த புதுசு புதிய தாவரங்கள் வரும்போது, ஸோ அதை பற்றிய குறித்தல் அதை பற்றி ஒரு புரிதலும் இருக்கும்போது தான் எந்த மூலிகைக்காக அதை பயன்படுத்த முடியும் என்கிற ஒரு தெளிந்த ஞான நிலை அவசியம் என்பது உங்களுக்கு புரியும். ஏன்னா அந்த படிப்புங்கும் போது அந்த அறிவோடு நின்றுடுது. பட் ஞானம் என்பது, பட் சித்தாங்கிற வேடிக்கை அர்த்தம் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஞான நிலைங்கிறோம், அறிவை கடந்த நிலை. படிக்கவில்லைனாலும் இந்த பிரபஞ்சத்தை புரிந்துக்கிட்டு எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறது தாங்க அந்த சித்தாங்கிற வேடிக்கை அர்த்தம். ஸோ அந்தமாரி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து கால சூழ்நிலைக்கு ஏற்ப புதிய ஆதாரங்கள் புதிய தாவரங்கள்லாம் தோன்றதுனால நமக்கு வந்து இதை உறுதி செய்யுது. சித்தா மெடிசன்ங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இன்னும் ஒன்று, உடல் நலத்திற்கு அதிக முறையில் சுத்தமாக தீங்கி விளைவிக்காதனே சொல்லலாம் இயற்கை மூலிகைகள் என்பதனால். ஸோ அதனால தான் நிறையா விஷயத்தில் நோய் கிருமிகளை எதிர்த்து போராடுறதுலையும் இந்த சித்த மெடிசன் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. ஸோ சித்த மருத்துவம் பற்றிய படிப்பினை இன்னும் நாம் வந்து சித்த மருத்துவம் பற்றிய படிப்பினை வந்து நம்ம சித்தர்கள்லேருந்து நம்ம நேராக கற்றுக்க முடியுங்க. சித்தர்கள்ட்ட போயிட்டு நம்ம இன்னும் மலைகளில் வாழ்கிற சித்தர்கள்ட்ட விருப்பப்பட்டவங்க நம்ம போய் ஒரு அவருடைய ஒரு சிஷ்யனா, அதான் இதெல்லாம் வந்து பழைய காலத்து முறை நம்மளோட அவருடைய அவருக்கு உதவி செய்கிறது மாதிரி கூட நம்ம போய் இந்த படிப்பினைகளை பத்து படிச்சுட்டு வர முடியுங்க. பட் அதுக்கு எத்தனை ஆண்டு கால அளவு இதெல்லாம் நமக்கு அந்த சித்தர்களை பொறுத்தது, நம்ம போய் எப்படி பண்ணுறோங்கிறது பொறுத்தது. அதை இன்னமும் நிறைய பேர் அதை பழகி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அரசும் இந்த சித்த மருத்துவத்தை சப்போர்ட் பண்ணுற விதத்தில் அந்த கபரச குடிநீர் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னொரு சித்தர் என்ன சொல்கிறாருன்னா, வாதசுர குடிநீர் என்று ஒன்றை அறிமுகப்படுத்தியிருக்காரு. நம்ம யூடியூப்லலாம் பார்த்துட்டு இருக்கிறோம்.
என்ன பண்ணுறாருன்னா அவர், அதான் அந்த அரசு சொல்கிறத விட இதில் வீரியம் இன்னும் அதிகமாக இருக்கும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இதை நான் கொடுத்து குணமாக்குறேன்னு சொல்கிறாரு. இன்னும் ஐரோப்பிய நாடுகளிலும் இன்னும் நிறைய தமிழர்களுக்கும் இந்த மருந்தை கொடுத்து அவர்கள் அதன் மூலமாக குணம் பெற்றதாகவும், சீனாவுக்கும் தனது மருந்தை அனுப்பினதாகவும் நிறைய ஆதாரங்கள் வைத்துக்கொண்டு அவர் பேசி கொண்டிருக்கிறார். அவர் பேசி கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு உண்மை என்பதை தமிழக அரசோ அல்லது இந்திய அரசோ ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது மட்டும்தான், அதை அவங்கள போய் செக் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது மட்டும்தான் அதை உறுதி செஞ்சுக்க முடியும். ஆனால் இன்னமும் அந்த இழுபறி நிலை நீடிப்பதற்கான அர்த்தம் உண்மையாகவே புரியல. ஏன்னா அவர் எவ்வளோ தெளிவாக சொல்கிறார்னா, இந்த மருந்து வேலை செய்யவில்லை என்றால் என்னை தூக்கிவிடுங்கள், என்னை ஒரு வார்டு பாயாக அனுப்புங்கள், எனக்கு ஒரு ஒரே ஒரு வாய்ப்பை தாருங்கள், என்னோட உடல்லேருந்து கொரோனா வைரஸ் கிருமியை செலுத்துங்கள், அதிலேருந்து நான் மீண்டு விடைபெற்று வந்து நானே சாம்பிளாக இருக்கேன். இந்த மாதிரிலாம் இவ்வளோ தைரியமாக சொல்கிற ஒரு மருத்துவர் வந்து எந்த, அதாவது எந்த மருத்துவ சித்த மருத்துவத்தில் இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதங்க. அதான் அந்தமாதிரி மருத்துவர்கள் ஆங்கில மருத்துவர்கள் அந்தமாதிரி சொல்கிறாங்களாங்கிறது கேள்விக்குறி. அந்தமாதிரி மருத்துவர்கள் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனாலும் கூட நம்ம தமிழ் நம்ம தமிழ் சமுதாயத்திலேருந்து இந்த அளவுக்கு ஒரு ஹிஸ்டோரிபல் அப்படின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறாங்க போது அவருக்காக இந்த அரசு வந்து இன்னமும் நம்மளுடைய அரசாங்கங்கள் ஏன் அவருக்கு ஒரு வாய்ப்பை வழங்கவில்லை என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. ஸோ இருந்தாலும் அவர் அந்த மருந்தை எப்படி செய்கிறது என்பதையும் ஊடகங்களில் மக்களுக்கு வந்து ரொம்ப எளிமையான முறையில் விளக்கி சொல்லிட்டாரு, என்னென்ன மருந்துகள் மூலிகைகள் எடுக்கணும்னு சொல்லி. ஸோ இந்த கபரச குடிநீரை அனுமதிக்கிற அந்த நம்ம அரசாங்கம் ஏன் இந்த வாதசீர குடிநீருக்கும் ஒரு வாய்ப்பு தரக்கூடாதுங்கிறது தான் நம்ம தமிழ் மக்கள் எல்லோரும் நெஞ்சிலையும் எழுந்துட்டு இருக்கிற ஒரு கேள்விங்க. ஸோ நிச்சயமாக நம்ம கவர்மெண்ட்டு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நம்ம நம்பலாம். இனிதும் இல்லாமல் இந்த உலகத்தை பொறுத்தவரை ஒரு ஆட்சியாளராக வரணும்னா அதுக்கு அடிப்படை தேவையே பொருளாதாரம் மட்டும்தான் என்பதை தான் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் காட்டுதுங்க. ஆனால் மற்ற விஷயங்களுக்கு போகும்போது படிப்பு, பொருளாதாரம், அதுக்கப்புறம் தான் அதிகாரம்னு வருது. ஸோ இந்த நிலை வந்து இந்த உலகத்தில் மாறினா நல்லாயிருக்கும். ஏன்னா ஆட்சி பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு அடிப்படை தகுதியும் இல்லை. அதாவது அடிப்படை தகுதி இந்த சென்ஸ் ரொம்ப படிச்சிருக்கணும், நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எஸ்பெஷலி நம்ம நாட்டு சட்டத்திலையும் அப்படி இல்லை. ஆனாலும் கூட இப்போ இந்த சித்தா மெடிசன் சித்த மருத்துவம்ன்றது இது வந்து அறிவு சார்ந்த விஷயம் இல்லை, அறிவை கடந்த ஞானம் பெற்ற ஒரு நிலை. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படியாப்பட்ட ஒரு சித்தருக்கு வந்து நாம் வாய்ப்பு தரக்கூடாது என்பது எல்லோருடைய நெஞ்சிலும் எழுகின்ற ஒரு அடிப்படையான கேள்வி. அதே போல் இன்னொரு விஷயம்னா, இது வந்து ஒரு மூலிகை சார் என்பதால் நிச்சயமாக இது உயிரை குறித்து விட போவதில்லை. ஸோ ஒரு வாய்ப்பை வழங்கலாம், இல்லை அவர் கேட்குற முறைகளில் கூட அதாவது அதை வந்து கோரிக்கைகளை ஏற்று இந்த அரசாங்கம் நிறைவேற்றுன்னு நம்ம நம்புவோம். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் கடைசியாக பிடிக்கிறது என்னன்னா, ஒவ்வொரு முறையும் இது போன்ற சீற்றங்கள் வர்றது முக்கியமாக என்னத்தை நமக்கு காட்டுதுன்னா, இயற்கை சீற்றங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த பூமியில் இருக்கிற மக்களோட எண்ணங்களோட பிரதிபலிப்பாக தான் நம்ம பார்க்க முடியும். அதனால் இதை இன்னமும் நம்ம இதை தொடர விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த இயற்கை இன்னும் நமக்கு நிறைய பாடங்களை கற்பிச்சுட்டே இருக்குங்கிறதாங்க ரொம்ப ஒரு அதிர்ச்சியான தகவல். அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லோரும் ஒரு விழிப்புணர்வுக்கு வந்தே ஆக வேண்டும். விழிப்புணர்வுக்கு வரவில்லை என்றாலும் இயற்கை நியதி என்பது எல்லோரையும் விழிப்புணர்வு அடையவே செய்யும் என்பது உறுதி. நன்றி, வணக்கம்.